மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் அவற்றை இந்த அரசு நிறைவேற்றி வருவது குறித்தும் சில கருத்துக்களும் விமர்சனங்களும் எதிர்கட்சியினரால் முன்வைக்கப்பட்டு வருவதால் அவை குறித்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இப்பொருள் குறித்த உண்மை நிலையை விளக்கும் வகையில் உங்கள் அனுமதியுடன் இந்த அவையில் ஒரு வெள்ளை அறிக்கைக்கு சமமான ஒரு அறிக்கையை சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார், அறிவுச்சுடர் பேரறிஞர் அண்ணா, நல்லாட்சி தந்த நாயகராகவும் நற்றமிழ் வளர்த்த பிரபலராகவும் சொல்லாலும் செயலாலும் எழுத்தாலும் தமிழ் வளர்த்த முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய வழியில் முனைப்போடு செயல்பட்டு வரக்கூடிய இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் நிறைவு பெற்றுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை குறிப்பிட்ட காலவரைக்குள் நிறைவேற்றுவதற்கும் மாநில பொருளாதாரத்தை மீட்டதற்கும் துறைவாரியான முன்னேற்றத்திற்கும் ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையாகும். இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள 505 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும், அதில் சொல்லப்படாத நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புடன் மக்கள் அளித்த மாபெரும் வெற்றியை பெற்று அமைந்துள்ள இந்த அரசு அதனை நிறைவேற்ற உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. தமிழக மக்களின் நம்பிக்கை உறுதி செய்யும் விதமாக கடந்த மே 7 அன்று பதவியேற்ற ஒரு சில மணித்துளிகளிலேயே தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு அரசாணைகளை நான் வெளியிட்டேன். 2.09 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 4000 கொரோனா நிவாரண நிதி, ஆவின் பால் லிட்டருக்கு ரூபாய் 3 குறைப்பு, மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயணம், மக்களின் மனுக்களின் மீது தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உரை, தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான அனைத்து செலவினங்களையும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அரசே ஏற்பு. இந்த 5 முதல் 4 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தவை. கடந்த 10 மாதங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட முக்கியமான சில வாக்குறுதிகளை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். வேளாண்மை உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் முதன்முறையாக வேளாண்மைக்கென்ற தனியாக 2 நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சுமார் 55,000 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை 2,756 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. கூட்டுறவு அமைப்புகள் மூலம் வழங்கப்பட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட ரூபாய் 5,650 கோடி ரூபாய் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஊரக பகுதிகளில் 1,200 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவது, நமக்கு நாமே திட்டம் உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படுவது, இயற்கை வேளாண்மை வளர்ச்சி திட்டம் என்ற உன்னத திட்டத்தை செயல்படுத்துவது, அண்ணா 100 ஆண்டு நூலகம் புது பொலிவு பெறக்கூடிய வகையில் புனரமைத்தல் மற்றும் மதுரையிலே கலைஞர் நூலகம் அமைத்தல், பத்திரிகையாளர்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், மீத்தேன், நியூட்ரினா மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் 8 வழிச்சாலை திட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் பொதுமக்கள் மீது போடப்பட்ட 5,570 வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. 3 வேளாண் சட்டங்கள் மற்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மேற்படி 3 வேளாண் சட்டங்களும் ஒன்றிய அரசால் திரும்ப பெறப்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது.
கொரோனா சிகிச்சை பணியில் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் கொரோனா இழப்பீட்டுத் தொகை. அதேபோல் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்த காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்ப வாரிசுதாரர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் நிவாரணத் தொகை. குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அனைத்து நபர்களுக்கும் 15 நாட்களுக்குள் ஸ்மார்ட் கார்டு வழங்குதல். தமிழக அரசிற்கு ஆலோசனைகளை வழங்கிட முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது. பணியில் இருக்கும்போது உயிரிழக்கும் அரசு பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் உதவித்தொகை 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் தமிழ் மொழி தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் சம்பவம் குறித்து தவறாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை மற்றும் கல்வித் தகுதி அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு கால விடுப்பு 9 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டது. இந்த அரசினால் வெளியிடப்பட்டுள்ள பல்வேறு அறிவிப்புகளில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளோடு இடம்பெறாத அறிவிப்புகளும் அடங்கும். அதை குறித்து நடவடிக்கைகள் தொடர்புடைய துறைகளால் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஆற்றிய உரையில 52 தேர்தல் வாக்குறுதிகளும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் உரை குறித்து என்னுடைய பதில் உரையில் ஒரு வாக்குறுதியும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட 2021-22 ஆண்டு மற்றும் 2022-23 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையில 33 வாக்குறுதிகளும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களால் வேளாண்மைக்காக தாக்கல் செய்யப்பட்ட 2021-22 ஆண்டு மற்றும் 2022-23 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் 21 வாக்குறுதிகளும் விதி 110 கீழ் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 3 வாக்குறுதிகளும் அவரவர் துறை சார்பாக அமைச்சர் ஒருமக்கள் வெளியிட்ட அறிவிப்புகளில் 78 வாக்குறுதிகளும் இதர அறிவிப்புகளில் 10 வாக்குறுதிகளும் நேரடியாக நிறைவேற்றப்பட்ட 10 வாக்குறுதிகளும் என இதுவரை மொத்தம் 208 தேர்தல் வாக்குறுதிகள் அரசின் அறிவிப்புகளாக இடம்பெற்றுள்ளன. இது அனைத்திற்கும் உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டு அரசாணைகள் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தும் முறையாகவும் முழுமையாகவும் செயல்படுத்தப்படுவதை இந்த அரசு முனைப்புடன் கண்காணித்து வருகிறது. இந்த அரசு பதவியேற்று இதுவரை நடைபெற்ற சட்டசபை கூட்டங்கள் அரசு விழாக்கள் போன்றவற்றில் குறிப்பிட்டுள்ள தேர்தல் அறிக்கை இடம்பெற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை தவிர தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பல்வேறு கொள்கை அளவிலான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழக மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பல வகையான நலத்திட்ட உதவிகள் என சொல்லாதவற்றையும் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. உதாரணமாக பள்ளிக்கு வந்து கல்வி கற்று வந்த மாணவர்கள் வீட்டுக்குள்ள முடக்கி வச்ச கொரோனா பெருந்தொற்று குழந்தைகளின் கல்வியை மட்டுமன்றி அவர்கள் மனதையும் பாதித்து விட்டது. இந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய விதமாக தனித்துவம் கொண்ட இல்லம் தேடி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வகுப்பறைய பள்ளிகளுக்கு வெளியே நீட்டிக்க செய்யும் மகத்தான முயற்சியை இந்த அரசு மேற்கொண்டது. மாநிலத்தில் தொற்றா நோய்களின் சுமையை எதிர்கொள்ளும் விதமாக இல்லங்களுக்கே சென்று அனைவருக்கும் நலவாழ்வு என்கிற உரிய உயரிய நோக்கத்தினை செயல்படுத்தும் வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் சாலை பாதுகாப்பையும் சாலை விபத்தில் ஒருவர் கூட உயிரிழக்க கூடாது என்பதையும் உறுதி செய்யக்கூடிய உயரிய நோக்கத்தோடு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற உயிர் காக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது. தமிழ்நாட்டில் உள்ள சிற்றூர்கள் அனைத்தும் அவற்றின் முழு ஆற்றலுக்கேற்ப வளர்ச்சியடைந்து செழிக்க வேண்டும் என்கிற நோக்கில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மாணவர்கள் மற்ற இளைஞர்களின் தனித்துவ திறன்களை மேம்படுத்தி அவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய எனது கனவு திட்டமான நான் முதல்வன் என்ற உன்னதமான திட்டத்தை செயல்படுத்துவது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து தொழிற்கல்வி
இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தல், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணச் சலுகை, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி, கல்வி மற்றும் விடுதி கட்டணங்கள் அரசே ஏற்பு, கொரோனாவால் தந்தை அல்லது தாயை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய்க்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை, தமிழ்நாட்டில் உள்ள முகாம் வாழ் இலங்கை தமிழர் நலனை பேணி வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியின நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் வகையில் உருவாக்க சட்டம் இயற்றப்பட்டு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துறையினர் முன்கள பணியாளர்களாக அறிவிப்பு, அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கான சிறப்பு ஊக்கத்தொகை 5000 ரூபாயாக உயர்வு, கொரோனா தொற்றால் மரணமடைந்த அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்துறையினர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாய் உயர்வு, சட்டமன்ற தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த 505 வாக்குறுதிகளில் 208 வாக்குறுதிகளை நிறைவேற்ற பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2011-2012 முதல் 2020-2021 வரை கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் கடந்த ஆட்சியாளர்களால் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் 537 அறிவிப்புகள் நிலுவையில் உள்ளன. செயல்படுத்தப்படாமல் நிலுவையில் உள்ள 537 அறிவிப்புகளில் 5470 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலான 26 அறிவிப்புகள், அவற்றை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எவற்றையும் ஆராயாமல் ஆய்வு மேற்கொள்ளாமல் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்த இயலாதவை என கைவிடப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான, அதாவது 19 அறிவிப்புகள், 2011 முதல் 2016 வரை உள்ள ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டவை ஆகும். மேற்கூறிய 537 அறிவிப்புகளில் 9741 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலான 20 அறிவிப்புகளுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அதற்குரிய அரசாணைகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. 537 அறிவிப்புகளில் 491 அறிவிப்புகளுக்கு மட்டுமே அரசாணை மற்றும் அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றில் 76619 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 143 அறிவிப்புகளுக்கு அதற்குரிய அரசாணை மற்றும் அனுமதி வழங்கப்பட்டு நிதி எதுவும் விடுவிக்கப்படாமலும் பணிகள் துவங்கப்படாமலும் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இந்த மாமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 2160 கோடி ரூபாய் செலவில் 311 ஏக்கரில் சென்னை திருமடிசையில் துணைகோள் நகரம், மதுரை விமான நிலையத்திற்கு அருகில் 586.86 ஏக்கரில் ஒருங்கிணைந்த துணைகோள் நகரம், ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இலவச செல்போன் வழங்கப்படும், பொது இடங்களில் இலவச வைஃபை, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கோஆப்டெக்ஸில் பொங்கல் பண்டிகைக்கு துணி எடுக்க ரூபாய் 500 மதிப்புள்ள கூப்பன்கள் வழங்கப்படும், அம்பேத்கர் அறக்கட்டளை நிறுவப்படும், அம்மா வங்கி அட்டை அனைவருக்கும் வழங்கப்படும் என்று 2016 தேர்தல் அறிக்கையில் அதிமுக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ரூபாய் 25க்கு 1 லிட்டர் பால், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் வேணும் வகையில் வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட ஆவின் பால் 1 லிட்டர் ரூபாய் 25க்கு என குறைந்த விலையில் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. இதேபோல மீனம்பாக்கம் செங்கல்பட்டு இடையே உயர்நிலை நெடுஞ்சாலை மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. உலக முதலீட்டாளர் மாநாடு 2 வருஷத்திற்கு ஒரு முறை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறை மட்டுமே உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியாளர்களால் 2011 அவர்கள் தேர்தல் அறிக்கை அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் நிறைவேறாமல் இருப்பவைகள் தங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். சென்னை முதல் கன்னியாகுமரி வர
கடலோர சாலை திட்டம், தென் தமிழகத்தில் ஏரோ பார்க், ஆன்லைன் டிரேடிங் தடுக்கப்படும், வீடில்லா ஏழை குடும்பங்களுக்கு வீடு கட்ட 3 சென்ட் இடம், மொபைல் மின்னணு ஆளுமை திட்டம், தடையில்லா மின்சாரத்துக்கு சிறப்பு திட்டம், இலவச டிடிஎச் சேவைகள் விரைவாக வழங்கப்படும், வீடுகளில் திருட்டு கொள்ளைகளுக்கு எடுக்க இளைஞர் சிறப்பு படைகள், பள்ளி குழந்தைகளை பாதுகாக்க மாணவர் சிறப்பு படை, மீனவர் பாதுகாப்பு படை, சிங்கப்பூரில் உள்ளது போல சென்னை, மதுரை, திருச்சி, கோவையில் 3 ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். மாநில பேரவைத் தலைவர்களே, இதை ஒப்பிடும்போது 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசு தனது 2011 தேர்தல் அறிக்கையில் 186 வாக்குறுதிகளும், 2016 தேர்தல் அறிக்கையிலே 321 வாக்குறுதிகளும் என மொத்தம் 507 வாக்குறுதிகளை அளித்தது. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் இந்த 507 வாக்குறுதிகளில் 269 வாக்குறுதிகளுக்கு மட்டுமே அரசாணை வெளியிட்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த அரசின் முதல் ஆண்டிலேயே 505 வாக்குறுதிகளில் 208 வாக்குறுதிகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவற்றில் 171 வாக்குறுதிகளுக்கு அரசாணைகளும் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விழைகிறேன். கடந்த ஆட்சியாளர்களால் சட்டப்பேரவை விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் அனைத்தும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட அனைத்து நிதி ஒதுக்கீடும் தேவைப்படும் அறிவிப்புகளுக்கும் தொடர்புடைய துறைகளின் மானிய கோரிக்கைகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த அறிவிப்புகள் அனைத்துமே இன்னமும் வெற்று அறிவிப்புகளாக காகிதத்திலேயே உள்ளன. மேலும் அவை விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் நிதர்சனம். மாநில பேரவைத் தலைவர்களே, நான் தொடர்ந்து ஒன்றை வலியுறுத்தி சொல்லி வருகிறேன். இந்த வகையிலும் பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன், இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த கருத்தினை பின்பற்றி இந்த அவையில் நமது அரசின் நிலைப்பாட்டை விளக்கிட நான் விரும்புகிறேன். தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வரும் வேளையில் 10 மாத குழந்தையிடம் 10வது வகுப்பு மதிப்பெண் என்ன என்று கேட்பது போல இருக்கிறது. எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த குழந்தை 10வது வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறுவது மட்டுமல்ல, பட்டப்படிப்பிலும் பதக்கம் வெல்லும். நீங்கள் சுட்டிக்காட்டும் ஒவ்வொரு முறையும் எங்கள் மீது அதிக நம்பிக்கை வச்சு நீங்கள் வைக்கக்கூடிய நினைவூட்டல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மேலும் ஒன்றை இந்த அவையில் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நமது அரசு சொன்னதை மட்டுமல்ல, சொன்னதற்கு மேலும் செய்து காட்டும் அரசு என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். இறுதியாக ஒரு கருத்தை இந்த அவையில் பதிவிட விரும்புகிறேன். எதிர்கட்சிகள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றாமல் போன அறிவிப்புகளில் மக்களுக்கு மிகவும் பயன்படும் தேவைகள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் மாற்றான் தொடர்த்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பேரறி அண்ணாவின் வாக்கிற்கேற்ப மக்கள் நலனை மட்டுமே முன்னிறுத்தி அவற்றையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதி அளித்து நன்றி கூறி அமைகிறேன்.